ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நெஸ்ட் கஃபே இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்சி வரைக்கும் பாருங்க சன்னா மசாலா தான் பாக்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடையில வாங்கிற மாதிரி அதே டெக்ஸ்சர் டேஸ்ட்ல இருக்கும் இப்ப நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு அளவுல இஞ்சி ஒரு பத்து பால் பூண்டு இது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கிடலாம் ஃபாஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஸோ வெங்காயம் வந்து வதங்கட்டும் நம்ம வெங்காயத்தோ எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க ஸோ அதோடைய பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு அப்புறம் தான் நம்ம உரைக்க போகிறோம் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு துண்டு அளவில் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு பத்து பால் பூண்டை எடுத்துருக்குறேன் ஸோ அதையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மசாலா கரிஞ்சிரும் அப்புறம் சென்னா மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்ச ஸ்மெல் தான் வரும் அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்து இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம் பட் தண்ணி வந்து தேவை கிடையாது இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்திடலாம் தக்காளி வந்து நான் இங்கே ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இருந்தால் அந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நான் அரைக்க போகிறேன் அப்படின்றதால கொஞ்சம் நீட் நீட்டாக தான் கட் பண்ணிருக்கேன் அப்புறமா கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம் இருக்கும் கொஞ்சம் குக்கான ஆன மாதிரி இருக்கும் நம்ம அரைக்கும் போது பேஸ்டா கிடைக்கும் இந்த மாதிரி பண்றதுனால மசாலாவும் நல்ல ஃபைனா கிடைக்கும் அந்த சன்னா மசாலாவும் சொல்றேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்குது ஸோ சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் அதே கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் ஒரு துண்டு பட்டையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு கிராம்பு பிரியாணியில் வந்து ஒரு இலை சேர்த்துக்கோங்க ஸோ இது ஒரு ஃப்ளேவர் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரை வந்து சேர்த்துடலாம் இப்போ நான் காரத்துக்காக கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாவே கீறி போட்டுக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே வந்து அதில் தனி மிளகாய் தூள் வேறு சேர்த்துருக்குறோம் ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்து கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரெடி ஆகிடும் அது ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுருக்கோம் ப்ளஸ் அதோடய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து அந்த இதில் தாளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா நமக்கு போதும் நான் வந்து இப்போ ஓவர் நைட் வந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் வெள்ளை கொண்ட கடலை அதை நான் வேக வச்சிட்டேன் வேக வச்சு தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசு விட்டுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமான தனியா எடுத்து இந்த மாதிரி குறை குறை அரைச்சி வச்சிருக்கிறேன் இது எதுக்காக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் பிளஸ் கிரேவி நல்லா திக்கா நமக்கு கிடைக்கும் அதனால நான் அரைச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிடுங்க இறக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெள்ளம் அப்படி இல்லைன்னா ஜீனி ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கோங்க அப்ப இன்னுமே நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைனா காஞ்சி மாங்காய் பொடி அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக லெமன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் இல்லை அப்படின்றதுனால அந்த லெமன் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா டேஸ்டும் இன்னும் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு கிரேவி ஃபைனலாக நம்மளுடைய சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் கிவவே போயிட்டு இருக்குது கிவ அவேல நீங்கள் கலந்துக்கோங்க கலந்துக்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இதையும் நான் எடுத்துப்பேன்